எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துடைய பாடல் வெளியீட்டு விழாவுக்கு என்னால் வர முடியாத ஒரு சூழல். அப்போ நான் வந்து கொஞ்சம் வெளியூரில் இருந்தேன். ஆனால் படம் அந்த ஆடியோ ரிலீஸுக்கு வந்துட்டு நிறைய ஊடக நண்பர்கள் சொன்னாங்க, ரொம்ப அற்புதமான பாடல்கள் அமைஞ்சிருக்கிறாங்க. நல்லவைகளை ரசிப்பதற்கான களம் எப்போதுமே இருக்குங்கிற நம்பிக்கை, அதுபோல் ஊடகத்திலும் சரி ஊடகத்தார்களும் சரி ஒரு நியாயமான விமர்சனத்தை வந்து எடுத்து சொல்லும்போது மட்டும்தான் படைப்பாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அன்னைக்கு இப்போ பார்த்த அப்புறம் என்ன, நிறைய பேர் எனக்கு தொலைபேசியில் பேசினாங்க அப்படின்னு இயக்குனர் மாரிமுத்துக்கிட்ட சொல்லும்போது, ஆமாம் சார் நீங்கள் வராது மட்டும்தான் பாக்கி, நிறைய பேர் பாட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாங்க. அதுக்காக வேண்டி இந்த இன்றைக்கும் நான் ஒரு வெளியில் தான் இருந்தேன். ஆனால் நேற்று ரெண்டு நாளாக வந்து இயக்குனரும் சமன் கதாநாயகனும் என்னை வந்து தொடர்ந்து தொடர்பு கொண்டுகிட்டே இருந்தாங்க, எப்படியாவது வந்துடுங்க சார். நான் என் பாட்டை நானே பார்க்கணுன்னு ஆசை, அதனால தான் வந்தேன். இங்கே வரும்போது ஒரு நான் நினச்சேன்னா இதை ப்ரீவியூ போட போகிறாங்க அல்லது மறுபடியும் ஏதாவது டீசர் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா அது ஒரு பத்திரிக்கையாளர் நிகழ்வு தான் அப்படிங்கும்போது, இந்த படத்துக்கு இந்த பத்திரிக்கையாளர் நிகழ்வு என்பதே ஒரு மிகப்பெரிய போராட்ட களத்தில் இது ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த நடிகரும் இல்லை நடிகையும் இல்லை தெரிஞ்ச முகங்கள் யாரும் இல்லை, இருந்தும் இன்றைக்கு ஊடகங்கள் வந்திருக்கீங்கன்னா முதல்ல இந்த படக்குழு சார்பாக இங்கே வந்திருக்கு எங்களை ஒரு நல்ல வழிகாட்டியாக எழுத காத்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் வலைத்தள நண்பர்கள் அனைக்கும் முதல்ல நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த படத்துடைய பாடல் என்ன சொன்னாங்க எனக்கு முன்னாடி இயக்குனர் சொன்னார், ஏற்கனவே இவருடைய முன்னாள் இயக்குனர் சொன்னார், சிநேகனுடைய வரிகள்னா பார்க்கணும் கிராமத்தை அப்படியே மறுபடியும் மொழிபெயர்த்தது மாதிரி அப்படி இருக்குனாங்க. இன்னும் கிராமங்களில் சொல்லப்படாத கதைகள் நிறைய இருக்குங்க, நாம் தான் பதிவு பண்ணுறது தயாராக இல்லை. வியாபாரம் என்ற ஒன்றை முன்னாடி நிறுத்தி நிறைய விஷயங்களை மறந்துடும். சொல்லப்படாத கதைகள் 100,000 இல்லை 2 லட்சம்ல பல கோடிகள் கிடக்கிறது, வார்த்தைகள் கிடக்கிறது, தேடி பிடிச்சி கொண்டாந்து கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை, களம் இல்லை. அதனாலேயே சமீபத்தில் பாடல்கள் நிறைய பேர் கேட்கும்போது நல்ல படங்கள் கிடைக்கல எழுதலை அப்படிங்கிறது தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் எனக்கு என்னென்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சேரன் அமீருக்கு பிறகு எனக்கு வந்து ஒரு பாடல் களத்தை, அருமையான ஒரு பாடல் களத்தை அமைத்து கொடுத்த இயக்குனர் மாரிமுத்துக்கு தான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னா நல்ல பாட்டு எழுதும்போது இந்த பாட்டு வேண்டாம் வியாபாரதனமாக எழுதுங்கன்னு சொல்கிறமா மத்தியில் ஒரு கதையை சொல்கிறார். கீதாரி அப்படின்னு ஒரு இனம், அது வந்து எங்கிருந்து மறுபடியும் அதை தோண்டி எடுக்கிறோம். நம்ம கூட பழையபடி நம்ம கேட்டிருப்போம், கிராமத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிற ஒரு பழமொழி, அறியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயிலும் ஒன்றுன்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க. கீதையை அறிந்தவன் கிருஷ்ணன், கிருஷ்ணனுக்கும் கீதாரி என்ற ஒரு பெயர் இருக்கிறது. அந்த ஆடு மாடு மேய்க்கிற அந்த குளத்திலிருந்து வந்ததனால் கீதாரி என்ற ஒரு பெயர் இருக்கிறது. அந்த குளத்தில் வந்தவர்கள் உலகம் முழுக்க ஓடி காடு மேடுகளை பார்த்து பராமரித்து அந்த காடுகளை பராமரித்து விவசாயத்தை பெருக்கி வாழ்வாதாரத்துக்கு இன்றைக்கு வந்து வழிவகுத்த அந்த படைப்புகள் மறுபடியும் திரும்பி வருது. இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இவங்க சொன்னாங்க இல்லையா, மாடர்ன் கிச்சனுக்குள்ளே மண்பானை வந்துருச்சுன்னு சொன்னாங்க தயாரிப்பாளர், உண்மைதான். இங்கே எங்கே போனாலும் சோறு சாப்பிட்டு தான் நீங்கள் பசித்திருக்கணும். இதில் பார்க்கும்போது ஆடு மாடுகளையும் செம்மறியாடுகளையும் துரட்டியும் பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. எங்கள் அப்பா நடக்கும் பொழுது பின்னாடி 40 ஆடு வரிசையாக நடந்து போயிட்டே இருக்கும். இன்றைக்கி மனுஷனை 100 தடவை கூப்பிட்டு வரிசையாக நின்றான்னா நிற்க மாட்டான். ஒரு நாள் கூட எங்கள் அப்பா ஆட்டை முன்னாடி விட்டு பின்னாடி நடந்ததே இல்லை. தொழுவத்தை திறந்துட்டாருனா அந்த அளக்கை தூக்கி வேலக்கும் வரும், அதுக்கு பேர் அளக்கு. இந்த அருவாள் வச்சு கலக்குனா அதுக்கு பேர் அளக்கு. வெறும் கந்து குச்சியை வச்சு மறுபடியும் இப்படி வந்து கட்டினா அதுக்கு பேர் துரட்டி. ஆனால் இந்த அளக்கை தூக்கி தோளில் வச்சுட்டு படிக்காத அப்பந்தான் நடந்து போனான்னா 40 ஆடும் பின்னாடி நூல் பிடிச்ச மாதிரி நடந்து வரும். அவ்வளவு பண்பாடுகள் அந்த ஆடு மாடுகளுக்கு கூட அந்த கிராமங்கள் போதிச்சு கொடுத்தது. உங்கள் சொன்னாங்க நிறைய நண்பர்கள் சேர்ந்துட்டாங்க, அது காதலோ நட்போ அதெல்லாம் அப்படி அப்படியே ஒரு அற்புதமான உறவு. நாங்கள் கிராமத்துக்காரனை தவிர வேற எவனுக்கும் பாசம் வைக்க முடியுங்கிறீங்க, பாசம்னா எவனுக்கு தெரியுங்கிறீங்க. இங்கே பதிவு பண்ண தயாராக இல்லை. இங்கே யாருக்காவது ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம கொஞ்சம் உணர்வு ரீதியாக கண்ணு கலங்கினா கூட நடிக்கிறான்றான். இங்கே அழுகிறதே பயமாக இருக்குது இப்போ பார்த்துட்டு. ஏன்னா அங்கே வந்து மனித வாழ்க்கையில் எல்லாமே இயந்திரமாக மாறி போயிட்டு இதயத்தெல்லாம் கரட்டி தூரமாக தூக்கி போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்க வேண்டியது. சென்னைக்கு வந்து இன்னும் நம்ம ஆகாயத்தை பார்க்க முடியலங்க. ஆகாயத்தை பார்க்க அண்ணாந்து பார்த்தா கீழே 4 பேர் காலை வாரி விட்டுறோன்னு பயமாக இருக்குது. சென்னையை பார்க்கணும்னா செங்கல்பட்டுக்கு வெளியில் ஓடி போய் தான் அண்ணாந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கீழே குனிஞ்சிக்கிட்டே நடந்துகிட்ருக்கோம். இதானே உண்மை. நம்ம தலைமுறைகளுக்கு நம்ம வாழ்வில் எப்படி சொல்ல போகிறோம், இனி யார் வருது, நம்மால் வர எத்தனை வாட்டியும் வந்துட போகிறாங்க. விவசாயத்தை விவசாயம் சார்ந்த தொழில்கள் எவ்வளவு இருக்குது தெரியுங்களா. ஆடு மாடு மேய்ப்பது மட்டும் விவசாயத்து தொழிலுடைய சார்ந்தது அல்ல, நிறைய விவசாயிகள் இருக்கு. விவசாயத்தை சார்ந்த தொழில்கள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலப்பட்ட தொழில்கள் இருக்கிறது.
நீங்கள் களை பறிக்கிறதா இருக்கட்டும், அது களை எடுக்கிறதாக இருக்கட்டும், வரப்பு வெட்டதாக இருக்கட்டும், நாற்று பறிக்கிறதா இருக்கட்டும், மரம் வெட்டதாக இருக்கட்டும், மண் உழுவதாக இருக்கட்டும், மண்புழு பொறுக்குவதாக இருக்கட்டும், ஆயிரக்கணக்கான தொழில்கள் இருக்கிறது. இன்னும் நகர்ப்புறங்களில் தான் அதிகம். நாம் பார்க்க தயாராக இல்லை. இன்னைக்கு பார்க்கும்போது ஆசையாக இருக்கு, இப்படி பச்சை இடங்களை பார்க்கறது ரொம்ப நாள் ஆச்சுன்னு. ரொம்ப நாள் கழிச்சு நாளாக சென்னையில் மழை பெய்யும் போது திடீர்னு பச்சை செடியெல்லாம் கன்சிமட்டி நம்மளை பார்த்து லவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது அந்த பச்சை செடி ஆடும் பொழுது. ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்த இந்த பூமி இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையை எடுத்து நம்ம மனிதர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கும்போது இந்த கிராமத்தில் இந்த வார்த்தைகள் நிறைய வார்த்தைகள் சும்மா சொல்லக்கூடாது. அது வேணும் சார், இது வேணும் சார், ஒவ்வொரு பாட்டுக்கும் பத்து பத்து பல்லவி பத்து பத்து சரணம் எழுதணும் நினைக்கிறோம். அது கூட இன்னும் விடுபட்ட பல்லவிகள் எல்லாமே எடுத்தோம்னா இன்னொரு பத்து படத்துக்கு எழுதலாம். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், என் கிராமத்தையும் மண்ணையும் உழைப்பவனையும் உழைத்து உழைத்து பிழைப்பவனைக்கும் மட்டும் பாடல் எழுதுவது என்றால் இனமாக இன்னும் பத்து வருடங்களுக்கு இனமாக பாட்டு எழுதி தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஏன்னாங்க காசு கவனம் எழுதணும்னா நிறைய எழுதிட்டு போடலாங்க. இப்போ குறைச்சிக்கிட்டதுக்கு காரணமே பாடல்களுடைய ஆயுள் குறைஞ்சு போச்சு. மூன்று நாளைக்கு ஒரு பாட்டு முழுசாக கேட்டால் அன்றைக்கி சூப்பர் ஹிட்டு பாட்டுன்றோம். 35 வருஷமாக கேட்டுட்ருக்கோமே கண்ணதாசன் பாட்டை, வாலி பாட்டை, வைரமுத்து பாட்டை, இளையராஜா பாட்டை, எம்எஸ்வி பாட்டை. ஆனால் இன்றைக்கி மூணு நாளைக்கு கேட்டுடுச்சுனாவே நம்ம வந்து மிகப்பெரிய பாட்டுன்றோம். ஆனால் அந்த மூணு நாள் கேட்குற பாட்டு பாஸ்ட் ஃபுட்டு மாறி, கொஞ்சம் லேட்டாக கேட்டிங்கன்னா விஷமாக மாறிடும், சுட சுட சாப்பிடணும், இல்லைனா கேட்க முடியாது. அப்படிப்பட்ட காலத்தில் இப்பேற்பட்ட பாடல்களுக்கான களம் அமைந்திருக்கிறது. இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. நான் நிறைய விஷயங்களை சொல்லுவேன். எனக்கு வந்து நவீனமாக இன்றைக்கி வந்து இருக்கிற வலைதளங்களையும் நவீன இயந்திரங்களையும் நவீன தொழில்நுட்பத்தையும் வைத்து பாடல் எழுது 1000 பேர் வருவோம். ஏன் அப்பனையும் பாட்டனையும் பூட்டனையும் என்னுடைய பாட்டியையும் பற்றி எழுதுவதற்கு ஒரு பயிலையும் காணும். அதனால தான் நான் சேரனோடையும் அமீரோடையும் நான் இவரை ஒப்பிடுறேன்னா அந்த மண் சார்ந்த விஷயம் பதிவு பண்ணுறேன். ஆனால் அவனுக்கு தான் இவ்வளவு பெரிய சோதனை இருக்கிறது. வெறும் வியாபாரத்துக்காக வேண்டி ஒரே கலர்ஃபுல்லாக ஒரு படம் எடுத்துட்டா நேரம் கூட்டம் வழிஞ்சிருக்கும், நிறைய வியாபாரம் முன்னாடி இருந்திருக்கும். ஆனால் என் மண்ணை என் தலைமுறைகளுக்கு எடுத்து செல்வதற்கு ஒரு கலைஞன் முன்னாடி நிற்கும்போது அதற்கான தகுதி அங்கே அதுக்கான ஒரு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும்போது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே தான் யார் எப்படி சொன்னாலும் சரி, இயக்குனரும் சரி, தயாரிப்பாளரும் சரி, நடிகரும் சரி, எப்போ நீங்கள் முதல்ல காலடி எடுத்து வச்சிங்களோ இதுலேருந்து போகவேங்க, என்ன இதுலேருந்து நீங்கள் மாறிடாதீங்க. பாரதிராஜா அடிக்கடி சொல்லுவார், வந்துட்ட ஊர்லேருந்து வரும்போது 4 பேண்ட் 4 ஷர்ட்டோட வந்தேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க எல்லா வசதியும் வந்துருச்சு, ஆனால் உன் பேச்சில் மட்டும் கிராமத்தை விட்டு வெளியிலே வரமாட்டேங்கிறீங்கண்ணா. அது என் ரத்தத்தில் ஊறுனது, அதை விட்டுட்டு எப்படி என்னால் வர முடியும்? என் அப்பன் கருப்பாக தான் இருப்பானா, என் மொழியும் அப்படி தான் இருக்கும், யதார்த்தமாக தான் இருக்கும். நான் ஏன் தான் இப்போ இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள் நிறையா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா பிரச்சனையும் பேச முடியாது அந்த இடத்துல இருந்தும் சொல்கிறோமே. இன்றைக்கு ஏன் அப்படி பேச முடியல, நாகரிகம் தெரிந்து பேசணும்? நான் அப்படி தான் கற்றுக்கிட்டது. 5வதுல தான் ஏபிசிடி சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ஆங்கிலம் தெரியாதுங்கிறது எனக்கு வெக்கம் இல்லை. நீ சொல்லிக் கொடுக்கறதாது சொல்லி கொடுக்காது உன்னுடைய குற்றம் என்று நீ எதிர்பார்க்காத. இன்றைக்கு மாநில கல்விக் கொள்கை மத்திய கல்விக் கொள்கையும் அப்படித்தான் இருக்கிறது. எல்லாமே கொண்டாந்து கொண்டாந்து சேர்த்து 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 பாரத்தை கொண்டா சுமத்தாதீங்க அப்படிங்கிறதான் கேள்வி கேட்டுட்டோம். எதுக்குன்னா ஏன் அங்கெல்லாம் போகிறோன்னா ஒரு யதார்த்தத்தை படம் பிடிக்கிறோம். எங்களால் என்ன முடியும்? யானையை போய் வாழை மரம் ஏறத்துக்கு அழைக்கக்கூடாது. வாழை மரம் மாதிரி கிராமத்து விவசாயமும் அவனுடைய வழிகளும் வாழை மரம் மாதிரி இருக்கிறது. அது மேலே கொண்ட சுமத்தி 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 இன்றைக்கி ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு. எனவே தான் இந்த மாதிரி படைப்புகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னா அது ஊடகங்களால் மட்டும்தாங்க முடியும். நான் நிறைய மேடைகளை சொல்லும்போது சில ஊடக நண்பர்கள் வழக்கம் போல் சினேகன் ஒரு டயலாக் அடிப்பாரும்பாங்க. உண்மையும் அதுதான். எல்லாரையும் இந்த உலகத்தில் போய் வாழுன்னு சொல்லி தான் அழைச்சாங்க. ஆனால் ஊடகத்தார்களை மட்டும்தான் போய் வாழ வைங்கன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. யாருக்காக உங்கள் எழுதுகொலை திறக்கிறீர்களோ அது அதோடைய அர்த்தம் இருக்கிறது. யார் யாருக்கோ முகம் தெரியாதவனுக்கெல்லாம் நம்ம எழுதியிருக்குமே, ஒரு நல்ல படைப்பாளனுக்கு எழுதுங்களேன். நம்ம தாத்தனோட வாழ்க்கையை திரும்பி நம்ம பேரப்பிள்ளைக்கு கொடுக்கறதுக்காண்டி எழுதுங்களேன். நாங்கள் இங்கே இருந்தாண்டா வந்தோன்னு சொல்கிறதுக்கு ஒரு எழுத்து கொடுங்களேன், ஒரு பதிவு போடுங்களேன். நம்மளும் போடலைனா வேறு யார் போடுவோம்? தயவு செய்து, எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் எல்லாச்சும் ஒரு சின்ன அறைக்குள்ளே வச்சுட்டு இத்தனை பத்திரிகைகளை சந்திச்சுக்கலாம். ஏன் இவ்வளோ தியேட்டரை பிடிச்சாங்க, எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறாங்க எனக்கு தெரியல. ஆனால் இந்த செலவை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ரொம்ப அதிகம். முடியாத ஒரு காலகட்டம். அவங்க சொன்னாங்க இல்லையா, கல்யாணத்தை கட்டுவது, வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார்னு. உண்மைதான். ஏன்னா நானும் தயாரிப்பாளராக இருந்து கொண்டிருக்கிறேன். அடுத்த வாரத்தில் என்னுடைய படமும் ரிலீஸ் ஆக போகுது, அடுத்த பாடலும் ரிலீஸ் ஆக போகுது. அப்படிங்கும்போது அதோடைய இன்னைக்கு ஒரு படைப்பாளர்களே வந்து தயாரிப்பாளர்களாக மாறுவது எவ்வளோ சிரமம் என்கிறது. எனவே இந்த சிரமம்லாம் இந்த படத்தை பார்த்தோன்னே அம்மா சொன்னாங்க, அதை பார்க்கும்போது ஒரு நிறைவு கிடைக்காதுங்கிறது. இதுதான் சினிமாவுக்கு நேர்மையாக இருப்பதற்கு அர்த்தமே. முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய தொழிலுக்கு நேர்மையாக இருந்துடணும் அப்படின்னு தான் இந்த படைப்பாளிகள் இந்த படத்தை மிக அற்புதமாக இங்கே கொடுத்துருக்குறாங்க. முழு படத்தையும் மறுபடியும் நான் ஒரு வாட்டி பார்க்கணும்.
கண்டிப்பாக அதுக்கு என்னால் இந்த இதுவரைக்கும் வந்து உங்களுடைய பப்ளிசிட்டிக்கோ அல்லது உங்களு இது மாதிரி இடங்களுக்கோ என்னால் வர முடியாததுக்கு மன்னிச்சுக்கோங்க. யார் யாருக்கும் நான் போய் கத்திக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக அடுத்தடுத்து மக்கள் சந்திப்புக்கும் பத்திரிக்கையாளர் சந்திப்புக்கும் கண்டிப்பாக வருவேன். இதை வந்து பத்திரிக்கையாளர்கள் வந்த அத்தனை பேர்த்துக்கும் நன்றி சொல்வதோடும், நம்மளுடைய பாரம்பரியம் அழியாமல் 100 படங்களில் 4 படங்கள் தான் அப்படி வந்து கொண்டு இருக்கிறது. அந்த மாதிரி படங்களை தவற விட்டுறக்கூடாது. அதை நீங்கள் தயவு செய்து எழுதுங்க, எல்லோரும் பார்க்கணும். இப்படி ஒரு இனம் இருந்தது, அவங்க தொழில் ஆடு மாடு மேய்க்கிறது, இரவுக்கு இரவு காட்டில் தான் படுப்பாங்க. ரொம்ப குடும்ப தெரியுங்களா, நரி வந்துடும் ஆட்டை பிடிக்க, அதுக்கு காவல் காப்பாங்க. ஒருத்தர் தூங்கும்போது ரெண்டு பேர் சுற்றி சுற்றி வருவாங்க. என் கிராமத்தில் நான் பார்த்துருக்கேன் கிட போடுறது, மழையோ வெயிலோ அதுக்குள்ளே தான் இருக்கணும். சில நேரத்தில் மழை வந்துருச்சுன்னா அந்த மாடுகள் ஆடுகள் தங்காது, அதே அதை வந்து ஒரு வேலி கட்டி அதுக்குள்ளே நனைஞ்சிக்கிட்டு அதை ரொம்ப பராமரிக்க ரொம்ப சிரமம். அப்படியே ஊர் விட்டு ஊர் நாடோடிகளாக அதில் தான் ஒரு வரி போட்டிருப்போம் நாங்கள், கால்நடையோடு கால்நடையாக போகிற வாழ்க்கைன்னு சொல்லி வார்த்தை எழுதியிருப்போம். ஆடு மாடுகளுக்கு கால்நடைகள் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது மறந்து போகிறது. நிறைய வார்த்தைகள் கிராமத்திலேருந்து எடுக்க வேண்டியிருக்கிறதுங்க, சொல்ல வேண்டியிருக்கிறது. இங்கெல்லாம் எந்த யூனிவர்சிட்டிக்கு நம்ம போய் படிக்க வேண்டிய சில, எங்கள் அப்பனும் தாத்தனும் பேசின வார்த்தையை மொழிபெயர்த்தாவே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி நம்மள்ட்ட பிச்சை வாங்கணும். அவ்வளவு வார்த்தைகள் எங்கள் தமிழிலும் எங்கள் கலாச்சாரத்திலும் எங்கள் பண்பாட்டிலும் எங்கள் மண்ணிலும் எங்கள் வாழ்க்கையிலும் நிரம்பி கிடக்கிறது. அதை பதிவு பண்ணுறதுக்கான களமாக இந்த திரைக்களம் அமைந்திருப்பதற்காக நன்றி கூறி, அதற்கு நீங்களும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்கன்னு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் முதல் நன்றியில் ஆரம்பிக்கிறேன். ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் நானே நிஜமாக எதிர்பார்க்கல. அவ்வளோ ரைட்டப்ஸ், அவ்வளோ நுட்பமாக கவனிச்சு பேசின விஷயம், பாடலை பார்த்த விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் அவ்வளோ எழுதியிருந்தீங்க. அதுலேயே வந்து துரட்டியை பற்றி உண்மை 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 நான் ரொம்ப பேசினேன் அன்றைக்கி, அது கொஞ்சம் உண்மையாக இருக்குது போல் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக எழுதியிருந்தீங்க, அதுக்கு ஃபஸ்ட் என் முதல் நன்றிகள் உங்களுக்கு. கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பாருமானு நான் நினச்சேன். எவன்டா அவன் இதை சொன்னவன், படத்தை எடுத்துப்பாருன்னுல சொல்லியிருக்கணும்னு, அது அன்னைக்கு. இப்போ சொல்கிறேன், படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிப்பாருன்னுல சொல்லியிருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது என்னோடய அனுபவத்தில். அப்படி சிரமமான ஒரு விஷயத்துக்கு இன்றைக்கி நம்ம படத்தை ரிலீஸுக்கு கொண்டு வர எஸ்டிசி பிக்சர்ஸ்க்கும் என் மனமார்ந்த நன்றிகள். துரட்டி ஒரு இதமான கிராமத்து பயணம், இது பார்க்குறவங்களுக்கு தாங்க, பார்க்குறவங்க எல்லாருக்கும் அது ஒரு இதமான கிராமத்து பயணம். எனக்கு கண்டிப்பாக இல்லை, குழுவுக்கும் கண்டிப்பாக இல்லை. முதல்லையே ஆரம்பிச்சிட்டாரு டேரக்டர், நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் முதல்லையே ஆரம்பிச்சிட்டாரு. மேடம் காரு வேணும், சைக்கிள் வேணும், டிவி வேணும், இதெல்லாம் தானே ஈஸி தானே கொடுத்துடலான்னு நான் நினச்சேன். அவர் கேட்குற எந்த மாடலும் புழக்கத்தில் இல்லை. இந்த கரகாட்டுக்காரன் படத்தை பற்றி சொன்ன உடனே நமக்கு இளையராஜாவுக்கு அப்புறமா ஞாபகம் வர்றதே அந்த காரு தான். அந்த மாதிரி துரட்டியில் ஒரு கார் உண்டு, போகிறது ஒரு 4 பேரோ நோ தான் போகலாம். நல்ல கோல்டன் கலர் பெரிய கார், 1980s தான் யூஸ் பண்ணாங்களாம், நான் பார்த்ததே இல்லை. அந்த காரை எங்கேயோ கண்டுபிடிச்சிட்டாரு, அந்த காரு தான் வேணும், பெட்ரோமாஸ் லைட்டே தான் வேணும்னு நின்று அதுக்கு ஒரு மாதம் போராடி, அந்த ஓனர் வேறு நான் காரை மட்டும் தனியாக அனுப்ப மாட்டேங்கிறான். அப்போ எப்படியா கொடுப்பேன்னா டிரைவரோட சேர்த்து தான் அனுப்புவேன்னாரு. சரின்னு காரு டிரைவர் எல்லாத்தையும் 2 மாதத்துக்கு வச்சு மெயின்டைன் பண்ணி நாங்கள் எடுத்தோம். இந்த மாதிரி அதில் ஒரு பொருட்களுக்கும் ரொம்ப மெனக்கிட்டு இருக்கோம். அது பீரியட் மூவி ஆனதுனால இப்படி தான் ஒரு சைக்கிள் இருந்துச்சு, இப்படி தான் ஒரு டிவி தேவைப்பட்டுச்சு. அது எல்லாத்துக்கும் ரொம்ப சிரமப்பட்டாலும் ஒரு உண்மையாக வரணும் துரட்டிங்கிறதுக்கு குழுவாக எல்லாருமே இணைஞ்சு போராடணும். இப்போ இந்த பெட்ரமாஸ் லைட்டே தான் வேணுங்கிறது த்ரூ அவுட் த மூவி. ஷூட்டிங் எதாவது ஒன்றுன்னா வேணும்னா புளியம்பளம் வேணும், இல்லை மேடம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றவர். நாளைக்கு வரைக்கும் எல்லோரும் ரூமுக்கு போய் தூங்க போயிடுவாங்க, நாளே அந்த புளியம்பளம் எப்போ வரணும்னு. குழுவையும் தூங்க விட மாட்டேன், பூரா பேரும் சாயங்காலத்தில் தேடி திரிய வேண்டியது தான். ஆனால் இவ்வளோ கஷ்டமும் படத்தை பார்க்கும்போது, இது ஒரு படம் பார்த்த மாதிரி இல்லை, இது வந்து ஒரு வாழ்ந்து பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லும்போது மனசுக்கு இதமாகவும் ஆறுதலாகவும் இருக்குது சார். ஒருத்தருக்குள்ளேயும் ஒரு கிராமத்தான் இருப்பான். அது மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இருக்க கிராமத்தான நம்மளுக்கே தெரியாமல் அறிமுகப்படுத்துறது தான் துரட்டி. இதை பார்க்கும்போது அப்படி ஒரு உணர்வு வரும். இன்றைக்கி இந்த சிட்டி கல்ச்சரில் ஊறி ஒரு பாசமோ காதலோ அன்போ இது எல்லாத்தையும் ஒரு மேலோட்டமாக ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சு. கல்யாணத்துக்கு வேணால் இன்விடேஷன் வாட்ஸ்அப், முதல்ல இன்விடேஷனாக தான் வாட்ஸ்அப்பில் அனுப்புனா, இப்போ விருந்து சாப்பாடையும் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறான். நானும் அதனால் மொய்யவும் கிஃப்ட்டையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு பேசாமல் ஆஃபீஸே பார்த்துருது. இப்போ இந்த கல்ச்சரில் இருந்து ஒரு உண்மையான காதலையும் பாசத்தையும் ஒரு உணர வைக்கிற படமாக இந்த துரட்டி இருக்குங்கிறது இந்த படத்தை பார்த்த எல்லாரோட கருத்தாகவும் இருக்குது. அதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு. இந்த கஷ்டங்கள்லாம் அப்போ தான் மறையுது. இன்றைக்கி மாடுலர் கிச்சன்களுக்குள்ளே மண்பானை வர ஆரம்பிச்சிருச்சு,
அப்போவே தெரியுது நம்ம பழமையையும் நம்மளோட பாரம்பரியத்தையும் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னு. ஸோ இந்த காலகட்டத்துக்கு துரட்டி மாதிரி ஒரு படம் கண்டிப்பாக ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுத்தரும்னு நீங்கள் எல்லாரும் சொல்லியிருக்கீங்க எனக்கு. நானும் அதை ரொம்ப நம்புகிறேன். இதில் துரட்டி மாதிரி ஒரு படம், பெரிய ஆர்டிஸ்ட் இல்லாத படத்துக்கு ஃபஸ்ட்டு போகையில் ஒரு சிறு தயக்கம் ஏற்படலாம். ஆனால் ஒரு உண்மை என்னென்னா, இந்த படத்துக்கு ஒன்ஸ் போயிட்டா கண்டிப்பாக ரெண்டாவது தடவையும் போக வைக்கிற ஒரு திறன் இந்த படத்துக்கு இருக்குது. இது எப்படின்னா, நம்ம குழு வந்து ட்ரைனிங்னு சொன்னாங்க இல்லையா, சார் வந்து ஒரு மாதம் சொன்னாங்க. ஏன்னா சார் ஒரு மாதத்துக்கு தான் வந்தாங்க, அதனால் அவங்களுக்கு தெரியாது. 6 மாதத்துக்கு மேலே போட்டு எல்லோரையும் கொண்டாங்க ட்ரைனிங்கிற பேரில். அந்த ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் எல்லோரும் அப்பாடா ரூம்குள்ளே வச்சுருந்து இனிமேல் தாண்டா நம்மளை ஷூட்டிங்க்கு கூப்பிட்டு போக போகிறாங்கன்னு கிளம்புனாங்க. கிளம்பிட்டு பயங்கரமாக ஏதாவது ஃபாரின் ஸ்கெடியூல்லாம் இருக்கும்னு நினச்சிருப்பாங்க போல இருக்கு. லொக்கேஷன் நம்ம கொண்டே நம்ம கிராமத்தில் இறக்கணும், இறக்கணும்னு எல்லாருக்கும் முகத்தம் சின்னமாக போச்சு. போச்சு இங்கே தான் வச்சு கொல்ல போகிறாங்களா நம்மளை. அதுவும் நம்மளது ஃபஸ்ட்டு ஸ்கெடியூலில் தான் மேக்ஸிமம் ஷூட்டிங் முடித்தாச்சு. ஓ, இவ்வளோ நாள் இங்கே தான் வாழணுமா அப்படின்னு மூஞ்சி சின்னமான ஆட்கள்லாம் 1 வாரம் 2 வாரம் தான். ஆள் ஆளுக்கு கிராமத்தில் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிட்டாங்க. எல்லோரும் ஷூட்டிங் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு திரும்பி வர மாட்டேங்கிறாங்க. அதுக்குன்னு நீங்கள் பாட்டுக்கு சார் படக்குழுவில் காதலில் விழுந்த துரட்டி கூட்டம்னு எழுதிட போகிறீங்க நாளைக்கு ஏதாவது. ஏன்னா அந்த காதலில் விழுந்த பூரா பேருமே கல்யாணம் ஆனவங்க, அதனால் அது காதலில் விழுந்தது நான் சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் ஒரு கிராமம் கூட இருக்க இருக்க நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அந்த மாதிரியான ஒரு படமாக இது இருக்கும். உங்கள் இதுவரைக்கும் உங்கள் எல்லாரோட ஆதரவும் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு, இனிமேயும் அது சிறப்பாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களை எல்லாரையும் கண்டிப்பாக வெற்றி விழா தான் நான் மீட் பண்ணுவேன். நன்றி. உங்களுக்கும் மேடைக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கும் குறிப்பாக பத்திரிகையாளர்களுக்கும் முதல்ல வணக்கம். அதாவது நான் சென்னைக்கு 1969 கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆச்சு. இந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இப்போ எடுத்த படத்தினுடைய வாழ்வியலை நான் பார்த்துருக்குறேன். எங்கள் ஊர் பக்கம் கிராமத்தில், நான் புதுக்கோட்டை மாவட்டம், திரும்பியும் பக்கத்தில் கிராமம். அப்போ ஒரு 200-300 ஆடுகளை இந்த வருத்தாடுன்னு சொல்லுவோம், இதை செம்பரி ஆடு வருத்தாடுன்னு சொல்லுவோம். அது ஒரு குடும்பத்தில் மனைவி கணவன் பிள்ளைகளை கூட்டிகிட்டு 2 கூடாரம் 3 கூடாரத்தை தூக்கிட்டு, அவங்க எங்கேயும் வேலை யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க. அவங்க ஆட்டை ஓட்டிகிட்டு வருவாங்க, பார்த்து வழியில் பார்த்துட்டு இன்றைக்கி எங்கள் வயலில் வந்து அதை கடை போடுங்கம்பாங்க. வந்து எல்லா ஆடையும் ஒன்று சேர்த்து போட்டுட்டு நைட்டு பூரா அதில் ஒருத்தர் நின்றுக்கிட்டே நின்றுட்டுருப்பார். வேறு எல்லோரும் மழைகளை வந்துச்சுன்னா அந்த கூடாரத்தில் இருப்பாங்க. இதை நாங்கள்லாம் வேடிக்கையே பார்த்துருக்கேன். பார்த்துட்டு அடுத்தது வேறு வயலுக்கு போவாங்க, அப்புறம் வேறு ஊருக்கு போவாங்க. இந்த ஒரு வாழ்வியலை வந்து நான் பார்த்துருக்கேன், என் வயசுக்கு பார்த்துருக்கேன். இதை வந்து கதையாக இருந்தோன்னே அதுக்குள்ளே ஒரு லவ் இது பண்ணி, லவ்ங்கிற எல்லா வாழ்க்கையிலையும் லவ் இருக்குது, அது வெளியில் தெரிகிறது லவ்னு சொன்னோன்னே என்னமோ செப்பரேட்டாக அது வந்து பெரிய வகை சிட்டியில் உள்ளவங்களுக்கு தான் அப்படிங்கிறவங்க நினச்சிக்கிட்டு இருக்கல. அதில் இயக்குனர் மாரிமுத்து அவர்கள் கதை திரைக்கு தான் வசனம் எடுத்து இந்த கருவை உண்டாக்கி, இது கதை கரு இருந்தால் மட்டும் பார்த்தாது, அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு ப்ரொடியூசருங்கிறது மிகப்பெரிய பலம். அதில் நம்ம தம்பி ஷமன் முத்துரு அந்த நேரத்தில் படம் எடுக்கிறதுக்கு, அவர் வந்து தனியாக ஊர்லேருந்து வந்து இப்போ ஒரு ப்ரொடியூசராக பணத்தை எடுத்துகிட்டு வந்து படம் எடுக்கலை, இங்கே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து கேமராமேனை படித்து கோல்டு மெடலிஸ்ட். ஸோ சினிமாவினுடைய அந்த வழிகள்லாம் தெரியும், அந்த சினிமாவை எப்படி எடுக்கணும், எந்த மாதிரி கதைகள் எடுத்தால் அந்த மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுல டைரக்டர்கிட்ட அந்த கதையை கேட்டு, மொத படம் எடுக்கிறவங்க ஏதோ 2 ஃபைட்டு 2 நல்ல சாங்கு ஒரு கமர்ஷியலாக எடுப்போம் அப்படின்னு இல்லாமல் ஒரு கிராமத்தினுடைய உணர்வுகளை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த கதைக்கு வந்து இவ்வளவு துணிச்சலாக ஒரு இந்த படத்தை வந்து உருவாக்கி அதில் தானும் நடிச்சிருக்காப்புல, அது ஒரு மிகப்பெரிய பாராட்டுதல்களுக்குரியது. அடுத்து இதில் வந்து கேமராமேன் மிஸ்டர் ஸ்ரீதர் இந்த கிராமத்தினுடையது அவ்வளவு அழகாக அந்த இடங்கள்லாம் எல்லாம் சில இடங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். நாங்கள் இப்போ மேலே ஏறி போகல, ஒரு 200-300 அடி 200-300 அடிங்கிறேன், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த இது பிரான்மலையில் ஏறி ஒரு ஹாஃப் டே ஏறுறதுக்கே 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு அந்த யதார்த்தம் இருக்கணும் அப்படின்னு டைரக்டருடைய விருப்பத்தை எனக்கு அவ்வளவு அருமையாக கேமராவது ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் உள்ள பாடல்கள் இசை வந்து நம்ம ரொம்ப மனதை வருடுற மாதிரி, ரொம்ப அந்த கிராமத்தினுடைய இதை தொழிற மாதிரி ரொம்ப இசை மிக அருமையாக, ஏன்னா எத்தனை டயம் கேட்டாலும் அதனுடைய உணர்வுகள் தெரியும். அந்த இசை இசையமைப்பாளர்களுக்கும் சினேகன் சார், அவங்க வந்து தம்பி சினேகன் அவர்கள் வந்து கிராமத்தை சார்ந்தவர்கள், அந்த மண் வாசம் குறையாமல் அவ்வளவு பாடல்களும் சில வரிகள்லாம் எனக்கு இப்போ மறந்துட்டேன் கொஞ்சது, அவ்வளவு அது நம்ம உணர்வை தூண்டக்கூடிய அளவுக்கு அதை யதார்த்தம் நம்ம பாடல்கள் இல்லாமல் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். அது வரிகள் வந்து கதையை சொல்லும் அந்த மாதிரி அருமை எழுதியிருக்காங்க. மற்றும் இதில் நடித்தவங்க எல்லாரும் இது பண்ணியிருக்காங்க.
இப்போ என்னைய நான் வந்து இது வரைக்கும் ஏதோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, முதல்ல ஃபைட்டில் இருந்தேன், அப்புறம் சின்ன சின்ன கேரக்டர்கள் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி இதில் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் டைரக்டரும் நம்ம இயக்குனர் தான் இது நம்ம தயாரிப்பாளரும் என்கிட்ட வந்து சார் இது வந்து நீங்கள் நிறைய படங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க, பட் இந்த படம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாங்கள் உங்களை வேறு மாதிரி கொஞ்சம் இது வேணும்னா நாங்கள் ரிஹர்சல் அந்த காலம் மாதிரி கமல் சார் சொல்லுவார் இந்த மாதிரி ரிஹர்சல் வந்து ஒரு படம் திரைப்படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியம்னு. அந்த மாதிரி வளசரவாக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் அங்கே இதில் நடிக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு ரிஹர்சல் கொடுத்து நானும் போயிருந்தேன் ரெண்டு மூணு நாள். என்னை வந்து அங்கே வேறு மாதிரி உருவாக்குனாங்க, ஏன்னா நம்ம கொஞ்சம் ரஃபாக இது பண்ணுவோம் சார், இந்த மாதிரி கூடாது, பாடி ஆக்ஷன் இப்படி இருக்கணும், இப்படி இது பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவங்க சொன்னதை தான் நான் அந்த படத்தில் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ஒரு ஏன்னா நடிகனுங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம். அந்த மாதிரி அவங்க இன்னும் சாதிக்காமல் இருக்கலாம், ஆனால் சாதிக்கிறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உள்ளவர்கள் இந்த இவங்க. அது மாதிரி எடுத்து அந்த படங்கள் எடுத்து எல்லாரும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. அதேமாதிரி இது எனக்கு இந்த மேடை பேசியிருக்கறதுனால ஒரு கோர்வு வர மாட்டேங்குது. அதனால் இந்த படத்தை பண்ணுற படம் வந்து ஒரு படமாக இருக்காமல் ஒரு வாழ்வியலாக இருக்கும். எல்லாத்தையும் விட அந்த படம் எடுத்து இந்த காலகட்டம் நானும் கிட்டத்தட்ட 75 இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். இப்போ படம் எடுக்கிறது எப்படியோ எடுத்து கஷ்டப்பட்டு எடுத்துடுறாங்க, ஆனால் அதை இப்போ வெளியில் கொண்டு வந்து ப்ரொமோட் பண்ணி தியேட்டருக்கு கொண்டு வர்றதுங்கிறது ஒரு டிஸ்ட்ரிபியூட்ரு இப்போ SDC அவர்கள் வந்திருக்காங்க, அவங்கள ரொம்ப பாராட்டணும். என்ன தான் இருந்தால் கூட அவங்க தான் கொண்டு கரை சேர்த்து இந்த படத்தை, அதுவும் மொதல் படம் எடுக்கிறவங்க ஒரு ஏதோ கமர்ஷியலாக ஏதோ ஒரு படம் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இதாக எடுக்காமல் இந்த கிராமத்தினுடைய இதை இந்த படத்தை நம்ம எடுத்து ஜெயிப்போம்னு எடுத்து அந்த துணிச்சலான இதுக்கும் அந்த மனித நேயம், ரெண்டாவது அந்த வாழ்வியல் வந்து ஒரு 50 உள்ள நம்ம மக்களுடைய தெற்கே உள்ள மக்களுடைய வாழ்வியலை சொல்லணும்னு சொல்லி அந்த இதுக்கு இந்த படத்தை அவங்க வந்து ப்ரோமோட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கிறதுக்கு அவங்களுக்கு கோடன கோடி நன்றி. இந்த படம் உங்கள் எண்ணம் போல் உங்களையும் உயர்த்தும், நீங்களும் படிப்படியாக உயர்ந்து இந்த சினிமா துறையில் ஒரு நிலையான இடத்தில் இருப்பீர்கள், வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி அடித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த எங்களோட அழைப்பை ஏற்று வந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு முதல் கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு சிறிய படத்தை பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்குற பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது. அது சிறம்பட நிறைய படத்தில் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்தையும் அப்படி சேர்ப்பீங்க நம்பிக்கையில் நான் இதை ஆரம்பிக்கிறேன். முதல்ல எனக்கு இந்த படத்தை இயக்க வாய்ப்பளித்த சமன்மித்ரு இந்து கருணாகரன் தயாரிப்பாளர்களுக்கு நன்றி. அப்புறம் இன்றைக்கி சூழ்நிலைக்கு படம் பண்ணி முடித்தாலும் மற்றது அதை ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சவால். அதுக்கு எங்களுக்கு பக்கப்பலமாக இருந்து இப்போது நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி கொடுக்க முன்னு வந்திருக்கேன். SDC பிக்சருக்கு என்றென்று நான் கடமைப்பட்டிருக்கேன். ஒரு துரட்டி படத்தோட டைட்டில், அதிலே உங்களுக்கு கதை கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரட்டிங்கிறது நாடு மேய்க்கிறவர்கள் உயரத்தில் இருக்க கிளைகளை பறிக்கிறதுக்கும் ஆடுகளை தாக்க வர விலங்குகளிலிருந்து காக்கிறதுக்கும் பயன்படுத்துறது. அது வரைக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதையும் தாண்டி அந்த மக்கள் புரட்டிங்கிறத தங்களோட 6வது விரலாகவே பாவித்து வச்சுருப்பாங்க. அதை இன்னொரு சக நண்பர்கிட்ட கூட கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தா அந்த ஆடுக்கு உடம்பு சரியில்லாக போகும் அப்படிங்கிற பல ஐதீகங்கள் அவங்களுக்குள்ளே இருக்குது. இந்த வாழ்க்கை வந்து மிக நெருக்கமாக நான் பார்த்தது, இதை பதிவு பண்ணணும்னு கொஞ்சம் தான் ஆசைப்பட்டேன். ஏன்னா திரையில் அதிகமாக பதிவு பண்ணாத விஷயம் இந்த கடை போடும் கீதாரிகளின் வாழ்க்கை. அதுக்காக அவங்க வாழ்வியில் மட்டுமே சொல்லலை, இது உண்மை, ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் கதை பின்னப்பட்டது. அதற்கு ஒரு வித்தியாசமான பேக்ட்ராப் கதைக்களம் தேவைப்பட்டது. அதுக்கு தான் இந்த கடை போடும் மாதிரி வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம். இந்த படத்துக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தது டெக்னீஷியன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தயாரிப்பாளர். இந்த மாதிரி ஒரு கிளாசிக்கான ஒரு இந்த மாதிரி கதையை கேட்டு அக்செப்ட் பண்ணி தயாரிக்க முன்வரதுக்கு பெரிய விஷயம் வேணும்னு நினைக்கிறேன். நான் முக்கியமாக சொல்லணும்னா குறிப்பிட்டு ஒளிப்பதிவாளர், அந்த படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆடு உள்ள மாடு, அதுக்கப்புறம் மலை காடு, அது மாதிரி ரொம்ப ஹார்டான லொக்கேஷன்ஸு, எல்லாத்தையும் ஷோல்டரில் கேமரா தூக்கிட்டு ரொம்ப இது பண்ணார் குமார் ஸ்ரீதர். அவர் ஒரு ஷூட்டிங்காக ஃபாரின் போயிருக்கார், வர முடியல. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். அப்புறம் முக்கியமாக சொல்லணும்னா படத்தோட எடிட்டர், நாங்கள் மொத்தமாக போய் காட்டுள்ளுக்கு போய் தப்பு கல்லை அள்ளிட்டு வந்த மாதிரி மொத்தமாக அள்ளிட்டு வந்து போட்டோம். அதை சிறம்பட தொகுத்து இப்படி ஒரு சிறப்பான படமாக கொண்டு வந்தது அவர் தான் ராஜா முகமது சார். அவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது படத்தில் மிகப்பெரிய இன்னொரு பக்கபலமாக இருந்தது பாடல்கள். நான் எனக்கு தெரிஞ்சவரை சொல்கிறேன், இவ்வளோ மண் வாசனையோட அந்த ஆட்டுப்புழுக்க வாசனையோட பாடல் எழுதுது ரொம்ப சிரமம்.
அது ஸ்னேகன் சார் ரொம்ப அழகாக எழுதி கொடுத்துருந்தார். அந்த பாடல்களை படமாக தான் நான் படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டது. ஏன்னா ஒவ்வொரு பாட்டும் ஒரு ஸ்கிரிப்டும் வேறு இருந்தது எனக்கு. ஃபுல்லாக கதை சார்ந்த பாடல்கள் மாண்டேஜஸ்ஸு திறம்பட பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே மக்கள் தான் தீர்ப்பு சொல்லணும். ஒரு இயக்குனராக என்னோடய கடமையாக ஒன்று நான் சொல்ல ஆசைப்பட்றேன். சமீபமாக ஒரு கலைப்படைப்புகளுக்கு நிறைய வர்ணம் பூசுறது இருக்குது. இது வந்து ஒரு கடைபோடும் எளிய மனிதனின் வாழ்க்கை தான். தயவுசெய்து இது எந்த ஜாதிய நிலையில் இது படியாமல் இருக்கணுங்கிறது என்னோடய ஆசை. நாங்கள் யாரையும் தாக்கியோ உயர்த்தியோ பேசலை. இது வந்து ஒரு எளிய மனிதனின் வாழ்க்கை, அதோடய கலைப்படைப்பு. மற்றபடி ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த லேட்டாக வந்ததை கூட கரெக்டாக வந்துருங்கிற இந்த படமாக இருக்குன்னு வச்சுங்களேன். கரெக்டாக ஆகஸ்ட் 2 வருது இல்லையா அந்த படம். வழக்கமாக சொல்லுவாங்க ஆகஸ்ட் மாதம் ஒரு புரட்சி, ஆகஸ்ட் புரட்சியெல்லாம் சொல்லுவாங்க. நிச்சயமாக இந்த படம் ஆகஸ்ட் மாதம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு முதல்ல சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய சமன் பிக்சர்ஸ் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இயக்குனர் மாரிமுத்து அவர்களுக்கும் என்னுடைய நண்பன் இந்த படத்தில் கதையின் நாயகன் ஆரியமும் இருக்காரு சமன் மித்ருக்கும் ஜித்தனுக்கும் பாடலாசிரியர் ஸ்னேகன் எங்கள் ஊருக்காரர் தஞ்சாவூர்காரர் சவுக்காரம் போட்டுன்னு ஒரு பாட்டு. அந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேட்டிருக்கவே மாட்டோம். மறந்து போன பல வார்த்தைகளை மறுபடியும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல பணி இந்த படத்தில் மூலமாக நடந்திருக்கு. ஸ்னேகன் சாருடைய பாடல் வரிகளுக்காகவே இப்போ முன்னாடிலாம் நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம் எம்ஜிஆர் படத்தோட பாட்டு புத்தகம் அது மாதிரி இந்த படத்தோட பாட்டு புத்தகங்கள் கேட்குற அளவுக்கு அதற்கு வரிகளை தேடுற அளவுக்கு ஒரு மிக மிக நல்ல பாடல் வரிகள் எழுதியிருக்காரு. அதுக்கு நான் வந்து ஸ்னேகன் சாருக்கு நன்றியை சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் இசையமைப்பாளர் வேத் சங்கர் சார் மிக அருமையான பாடல்கள் கதையோட என்ன சொல்கிறது நம்ம பழைய 80s அதான் 80s ட்ரூ இன்ஸ்டன்ட் மாதிரி 80s நடக்கிற இப்போ 90s ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. நான் அந்த விஷயத்துக்குள்ளே போகல. இது 80s விஷயம். 80s விஷயத்தில் எப்படி அந்த பாரதிராஜ சார் வரும்போது அந்த மண் சார்ந்த விஷயங்கள் அது இந்த படத்தோட பாடல்கள் இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க இந்த படம் வந்து அந்த ஆடு கடைபோடுறவங்களுடைய ஒரு வாழ்வியலை சொல்லக்கூடிய கதை. வாழ்வியலாகவே சொல்லியிருக்கோம் ரொம்ப. இதில் வந்து என்ன சொல்ல போனால் கற்பனை இல்லாத நிஜமான முகங்கள் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். எல்லாருமே இந்த படத்தில் நடித்த எல்லாருமே எல்லாருக்கும் முதல் முறைப்படி பயிற்சி கொடுக்கப்பட்டு ஒரு மாதம் அதெல்லாம் இப்போ தேவைப்படுது இண்டஸ்ட்ரிக்கு. இது என்ன தேவைன்னா முன்னாடி ரிகர்சல் பண்ணி ஷூட்டிங் செலவெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சிகள். அது வந்து பேசிக்கலி ஒரு அவர் கேமராமேனாக இருந்ததுனால அவர் ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனாலேயும் ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கிறாரு. அதற்குள்ள எல்லா ஒத்துழைப்பையும் அவங்க சகோதரி தயாரிப்பாளர் அவர்களும் பண்ணி கொடுத்தாங்க. துரட்டி எதாவது சொன்ன மாதிரி வெந்த சோறு சுட்ட கறி பட்ட சாராயம் அப்படி தான் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு இளைஞருடைய வாழ்க்கையில் நடக்கிற கதை. நிச்சயமாக இது வந்து அந்த ஒரு என்ன சொல்ல ட்ரெண்ட்மார்க் ஃபிலிமாக இருக்கும்னு நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் அவர் சொன்ன மாதிரி நான் முதல்ல தெலுங்கில் ஒரு படம் டைரக்ட் பண்ண மௌனராகும்னு சொல்லி அந்த படத்துக்கு ஷமன் சார் தான் கேமராமேன். அவர் சொன்ன மாதிரி அப்போ நான் வச்சு செஞ்சதுக்கு என்னை வந்து இந்த படத்தில் ஒரு நடிகராக ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சுருக்காரு. ஒரு துபாய்காரன் ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சுருக்காரு. நிறைய பேர் படம் பார்த்தவங்களாம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் நிச்சயமாக நல்லாயிருக்குன்னு சொல்லுவீங்க நம்புறேன். ஏன்னா மொத்த படமே நல்லா இருக்கும்போது ஒரு படம் ஒரு சில படங்கள் ட்ரெண்ட்மாக இருக்கும். 16 வயதுலேனா அதில் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் ஒரு அது மாதிரி லேண்ட்மார்க் படங்கள் எதெல்லாம் வருதோ அதில் ஒர்க் பண்ண சின்ன சின்ன டெக்னீஷியன்லேருந்து பெரிய பெரிய ஆளுகளுக்கு எல்லாமே பெருசாக வாய்ப்பு வரும். அப்படி ஒரு வாய்ப்பை எல்லாருக்கும் இந்த துரட்டி கொடுக்கும்னு நம்புகிறேன். முக்கியமாக அவர் ஜித்தன் சார் அவர் வயலின் சொன்னார் இல்லையா, அவர் அதே மாதிரி அவருடைய இசை பின்னணி சார் நான் நிறைய ரீரெக்கார்டிங் நடக்கிற டயத்தில் பார்த்துருக்கேன். இந்த படம் ஒவ்வொன்றும் சொல்லணும்னா செதுக்கி செய்வாங்கம்பாங்களே அதே மாதிரி செதுக்கி செதுக்கி செஞ்சது தான். கொஞ்சம் காலதாமதமாக இருக்கலாம் ஆனாலும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய உங்கள் மனசில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல திரைப்படமாக வரும். இந்த வருஷத்தில் 2019 ஒரு பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு போட்டிங்கன்னா நிச்சயமாக அதில் துரட்டி இடம்பெறும்ங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி. வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லா மனிதர்களும் ஒரு ஒரு செயல் செய்யும்போது நமக்குள்ள ஒரு அபரிமிதமான ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். அது நான் அப்படிங்கிற சுயம். அது விவேகானந்தராகவும் இருக்கலாம், மகாத்மா காந்தியாகவும் இருக்கலாம். அவங்களுக்குள்ள நான் ஒரு ஆள், என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ். அது வந்து எனக்குள்ளேயும் இருந்துச்சு. 10-12 வருஷம் சினிமா துறையில் இருக்கோம், படித்தோம், அவார்ட்லாம் வாங்கினோம். சரி, ஒரு படத்தை தயாரிச்சிடணும், ரொம்ப ரிஸ்கான விஷயம். நான் முதல் நாள் ஷூட்டிங் வரும்போது என்றைக்குமே ப்ரொடியூசராக மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா வந்து எல்லா தொழிலையும் வந்து முதலாளி வந்து சேரில் உட்காந்துருப்பார், மற்ற தொழிலாளிகள்லாம் அப்படி நிற்பாங்க. சினிமாவில் மட்டும்தான் முதலாளி அப்படி ஓரமாக நின்றுட்டுருப்பார், வந்த லேபரர்லாம் அப்படி உட்காந்துட்டு ஏர் கூலர்லாம் உச்சி வெயிலில் இருந்தாலும் ஏர் கூலர் கேரவேனு எல்லாம் போட்டு இங்கே சிக்கன் வரணும் அப்படிம்பாங்க, இல்லை இது வரலானே அது எடுக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. அங்கே வந்து யார் முதலாளி யார் தொழிலாளே தெரியாது, அப்படி ஒரு இண்டஸ்ட்ரி இது. முதல் நாளே நான் பார்த்துட்டு என்னோடய முதல் படம் நமக்கு பிடிந்தோம் அந்த ப்ரொடியூசரை பார்த்துட்டு இன்னும் உள்டாவாக இருக்குது ப்ரொடியூசர் இப்படி இருக்காரு, மற்றவங்களாம் லைட்மேன்லாம் கூட ரொம்ப பந்தவாக இருக்காங்களே அப்படின்னு. அன்றைக்கி
தயாரிக்கவே கூடாதுன்னு நினச்ச ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு படம் எடுக்கணும் அப்படின் போது என்னோடய சகோதரியோட பேராதரவோட அந்த ஃபண்டிங்கோட ஒரு படத்தை பண்ண முடிவு செஞ்சோம். அப்போ வந்து எனக்கு என்ன கான்ஃபிடன்ஸ்னால், சினிமாவில் எல்லா கிராஃப்டோட நாலேஜும் நமக்கு இருக்குது, ஸோ நம்ம ஒரு நல்ல படம் எடுத்துருவோம், இதை வந்து திரைக்கு கொண்டு வந்துடுவோம், தமிழ் சினிமாவில் ஒரு மறக்க முடியாத ஒரு படத்தை உருவாக்கிறோம் அப்படின்னு பயங்கரமான கான்ஃபிடன்ஸ். ஆனால் அது உடஞ்சிச்சு. எப்போனா ஒரு படத்தை எடுத்துட்டோம், நல்ல படம், எல்லாம் பாராட்டாங்க, எல்லாம் அதை திரைக்கு கொண்டு வர நின்னும் பாருங்கள். அது வரைக்கும் சாலிகிராமத்தில் எத்தனை தெரு இருக்குல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ டோர் நம்பர் ரீதியாக போஸ்ட்மேன் வேலைக்கு போனேன்னா கரெக்டாக டெலிவரி கொடுத்துருவேன் எல்லா அட்ரஸும். போகாத ஆள் இல்லை, சந்திக்காத மனிதர்கள் இல்லை. இதுக்கு நடுவில் என்னென்னா, இந்த படம் முடிச்சுட்டு ஒரு சிறிய குழு தான் பத்திரிகையாளர்களுக்கு போட்டு காமிச்சேன். அவங்க அன்னைக்கு ஆளுக்கு ஆளுக்கு ஒரு ஒரு ஒன் ஸ்டானிக் ஊற்றி விட்டாங்க எனக்கு. அதுதான் இன்றைக்கி வரைக்கும் போகிறதுக்கான ஒரு பலம். அதே மாதிரி மேடம் சொன்ன மாதிரி நம்மளோட ஆடியோ ஃபங்க்ஷன் அது முடிச்சுட்டு நீங்கள் உங்களோட ரைட்டம் அதுதான். அதுக்கப்புறமும் இந்த படம் வந்து சில தடைகளை சந்தித்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எல்லாமே உங்களோட பலம்தான். கவிஞர் சொன்னார் மகாபாரதம், எனக்கும் ஞாபகம் வந்துச்சு டக்குன்னு. மகாபாரதத்தில் வந்து திரௌபதியை துயில் உரிகிறாங்க, கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு அவங்க கத்துறாங்க. கிருஷ்ணர் வரவே இல்லை, கண்ணன் வந்து கடைசி வரைக்கும் வரலை. என்னடானா அது ஒன்று தான், திரௌபதி என்ன தான் கண்ணனை கூப்பிட்டாலும் என்னாலே என்னை காப்பாற்றிக்க முடியும்னு அந்த ஆடையை பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்களாம். என்னைக்கு அந்த ஆடையை விட்டுட்டு என்னால் ஒன்றுமே முடியாதடா, நீ மேட்டு பரம்பொருள், நீ வந்து தாண்டா என்னை காப்பாற்றணும் அப்படின்னு ஆடையை விட்டுட்டு ரெண்டு கையும் தூக்கி நின்று கிருஷ்ணான்னு கூப்பிட்டப்ப தான் கிருஷ்ணா வந்தாரான். அப்படிதான் நானும் தெரு தெருவாக அலைஞ்சு எங்கேயும் முடியாது, இதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆனால் ஆகட்டும், ஆகாட்டி போகட்டும் அப்படின்னு விட்டுட்டு போன அப்புறம் தான் என் முன்னாடி ஒரு கிருஷ்ண பரமாத்மா வந்தார் எஸ்டிசி பிக்சர்ஸ். கண்டிப்பாக கை தரணும் நீ. ஏன்னா இன்றைக்கி வந்து பெரிய டைரக்டர் ஆகிறது, பெரிய கேமராமேன் ஆகிறது, பெரிய பெரிய லைட்மேன் ஆகிறதுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதெல்லாம் தாண்டி தயாரிப்பாளர் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம், அதெல்லாம் இல்லை. ஒரு படம், ஒரு ஜீவன் இருக்குது, உயிர் இருக்குது தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்ற ஒரு படம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு மனசு வைக்கணும்ல, அந்த மனசு வைக்கிற ஆள் இல்லை. ஸோ நம்ம நிறைய பேரை சந்தித்து வந்தோம் அந்த படத்துக்காக, நண்பர்களாக பழகியிருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு உயர்ஸ்தானத்தில் இப்போ நான் கடந்து வந்ததில், நான் அஸ்டண்டாக இருந்து என் கூட ட்ராவல் ஆனதில் இன்றைக்கி நாலு பேர் பெரிய ஹீரோவாக இருக்காங்க. ஆனால் அன்னைக்கெல்லாம் நண்பர்களாக இருந்தவங்க இன்றைக்கி அவங்கள நம்ம சந்திக்கும் போது ஹீரோவாக மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அந்த இந்த படத்தில் இருக்க உணர்வுலாம் அவங்களுக்குள்ளே போச்சா எனக்கு ஒன்றும் தெரியல. அதெல்லாம் கடந்து இப்போ இன்றைக்கி இந்த ஸ்டேஜுக்கு இந்த படம் கொண்டு வந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி இந்த எஸ்டிசி பிக்சர்ஸ் வந்து எங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மாவாக இருந்து இன்றைக்கி இந்த வந்து நான் படத்தை திரை கொண்டு வராங்க. இந்த படத்தில் சொல்லணுன்னா என்னென்ன பண்ணோம் படம் அப்படின்னா, இப்போ டைரக்டர் வந்து இது வந்து சாதாரணமாக எடுத்தோன்னே ஷூட்டிங் போகிற படம்லாம் இல்லைங்க, இது வந்து நிறைய பயிற்சிலாம் எடுக்கணும். சரி சரி எடுக்கிறாங்க, அதிக பயிற்சி உங்களுக்கு தான், குறைஞ்சது 6-7 மாதம், இவ்வளோ தாடி வளங்க, எல்லாம் ஓகே, எல்லாம் முடிஞ்சு சார், பயிற்சிலாம் முடிச்சாச்சு சார், எப்படி சார் ஷூட்டிங் பிளான் பண்ணலாமா? என்னங்க மனுஷங்களோட தானே பயிற்சி பண்ணியிருக்கீங்க, அதுக்குள்ளே இன்னும் நீங்கள் பக்குவமே படல அப்படின்னாரு. என்ன இன்னமும் பக்குவம் படலையா சார்? அப்புறம் மனுஷங்களோடலாம் எல்லா கேரக்டரோடையும் பண்ணியாச்சு சார், அடுத்து என்ன செய்யணும்? இன்னும் எவ்வளோ இருக்குது, ஆடோட பயிற்சி எடுக்க வேண்டியது இருக்குது, தொரட்டி கம்போட பயிற்சி எடுக்க வேண்டியது இருக்குது, நவாமரத்தோட பயிற்சி எடுக்க வேண்டியது இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் ஒரு பயிற்சி. அந்த படத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி வரும் செவலன்னு, ஆனால் டேரக்டர் சொல்லிட்டாரு இதுதாங்க ஆட்டுக்குட்டி, இந்த ஆட்டுக்குட்டி நீங்கள் வானா வரணும், போனால் போகணும், நீங்கள் நடந்து போனீங்கன்னா உங்கள் பின்னாடியே வரணும் அப்படின்னு. கட்டின பொண்டாட்டி அந்த காலத்தில் நம்ம நடந்து போன பின்னாடி வரமாட்டா. ஸோ இப்போது இந்த ஆட்டுக்குட்டி எப்படி வர வைக்கிறது? உடனே எனக்கு வந்து வாகை சூடா படம் ஞாபகம் வந்துச்சு. சரி ரைட்டு, கருவக்காயை பறித்து நானும் ஆட்டுக்குட்டி சொல்லி நானும் இப்படி தலையெல்லாம் ஆட்டி பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. என்ன பண்ணுறது? கடைசியில் அங்கே ஒரு டயர்டாகி அங்கே ஒரு கடையில் வந்து ஒரு கடலை மிட்டாய் விற்கிற கடை, சின்ன கடை, ஒரு பெட்டி கடை. ஸோ அங்கே ஒரு கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே உட்காந்துட்டோம். ஒரு கல் கல் இது மாதிரி தூண் மாதிரி இருந்துச்சு. உட்காந்துட்டு இருக்கையில் இயக்குனரும் நானும் பேசிட்டு இருக்கோம். அப்போது திடீர்னு வந்து என் கை யாரோ கடிக்கிறாங்க, யாரான்னு பார்த்தா ஆட்டுக்குட்டி. அப்போ தான் எனக்கு அந்த மேஜிக் தெரிஞ்சு, இந்த ஆடு வந்து கருவக்காய் சாப்பிட்ற ஆடு இல்லைடா, இந்த ஆடு கடலை மிட்டாய் சாப்பிட்ற ஆடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து சார் இனி பாருங்கள் சார், நான் வானா அந்த ஆடு வரும், போனால் போகும் அப்படின்னு சொல்லி, எப்போ வந்து எனக்கு ஆடு வரணுமோ அந்த கடலை மிட்டாய் எடுத்து காமிச்சா போதும், ஆடு ஓடியாந்துடும். அப்புறம் நீங்கள் போகையில ஆடு பின்னாடி வரணும்னாங்களே, இது எப்படா பண்ணுறது? அப்படின்னா அப்படி கடலை மிட்டாய் வாங்கி கை பின்னாடி கட்டிக்கிட்டு அப்படியே நடந்து போனோம்னா ஆடு பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கோம். இப்படி ஆச்சு.
ஷூட்டிங் போகிறதுக்குள்ள அது எந்த லெவலுக்கு பழகிட்டான் அப்படின்னா, அந்த ஆடுங்களை பார்த்தோன்னே எந்த கள்ளம் டேக்கார வேண்டாண்டா அப்படின்னு அது தானாக ஓடி வந்துடும். ஸோ அந்த பாட்டெல்லாம் கூட பார்த்துருவீங்க, நம்ம ஓடுனா பின்னாடியே ஓடி வரும், அந்த ஒரு பழக்கம் தான். கள்ளம் டேக்கா வச்சுக்கிட்டு நம்ம ஓடுவோம், பின்னாடியே ஓடி வரும். அந்த பழக்கம் வந்து நம்ம ஓடினாவே பின்னாடி வந்து கள்ளம் டேக்கெல்லாம் கடைசி கையை கடிச்சிருது. ஸோ அப்படி ஒரு பழக்கம். அது ஒரு 10-15 நாள் ஆடோட பழகி, அதுக்கப்புறம் துரட்டி கம்பை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து ஆட்டு புழுக்கையை எப்படி அள்ளணும் அப்படின்றதுலேருந்து பல பயிற்சிகளை கடந்து இந்த படம் உங்கள் முன்னாடி திரைக்கு வந்திருக்கு. இந்த படத்தில் நிறைய மாண்டேஜஸ் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் எடுத்தும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர முடியாத சில விஷயங்கள் ஆயிடுச்சு. அது என்னென்னா, கல் குடிச்சிட்டு ஆட்டம் போடுற வாலிபர்களை பார்த்துருக்குப்பீங்க. கூட்டமாக மைனா பறவைகள் கல் குடிச்சிட்டு போதையில் ஆடி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வரணும்னு ஒரு பெரிய முயற்சி எடுத்தோம். கிராமத்தில் இந்த பனைமரத்தில் வந்து கல் இறக்குவாங்க, பனம் பாலையை சீவிட்டு பானை ஒன்று கட்டி வச்சுருவாங்க. இல்லைன்னா இந்த மைனா குருவிகள்லாம் வந்து அதோடய சுவைக்காகவோ என்னவோ அதை குடிச்சிட்டு குடிச்சோடனே போதை தலைக்கறி கூட்டமாக ஒரு 10-15 பறவைகள் மரத்தில் இருக்க முடியாமல் கீழே விழுந்துட்டு போதையில் அப்படியே பாதி பறந்து இந்த ஹைட்லேயே அப்படியெல்லாம் பறந்துக்கிட்டே இருக்கும் நம்மளை சுற்றி. இப்படி ஒரு அற்புதமான ஒரு காட்சி எங்களோட இயக்குனர் வந்து சின்ன வயசில் தான் பார்த்து ரசித்தது, அதை படமாக்கணும் அப்படின்னாரு. அதுதான் எப்பா எவ்வளோ பெரிய விஷயம்டா, இதே எப்பரா படமாக்குறதுன்னு ரொம்ப முயற்சி செய்து அதை நாங்கள் பண்ணோம். அதெல்லாம் வந்து அரை நாளை தாண்டி ஒரு நாளே ஒதுக்கி பண்ணோம். ஆனால் என்னென்னா, நமக்கு தான் இருக்குது அனிமல் வெல்ஃபேர் போர்ட், சென்சாருக்கு முன்னாடி வந்து அனிமல் வெல்ஃபேரில் சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கலாம், சென்சார் பண்ண முடியும். ஸோ இந்த சில நாள் அந்த காட்சியெலாம் படத்தில் இடம்பெற முடியாமல் போச்சு. அதே மாதிரி வந்து இந்த நம்மக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, யாருக்கும் நல்ல சமைக்கிற கைப்பக்கம் வரலன்னா வந்து அந்த பொதுவாக அந்த வீட்டுக்கு புது கல்யாணமாகி புது பொண்ணு வருது, சமைக்க சொல்கிறாங்க, சமையல் சரியாக வரலன்னா ஒரு பச்சை பாம்பை எடுத்து இப்படி உருவ சொல்லுவாங்க. பச்சை பாம்பை உருவுனா கைப்பக்கம் நல்லா வந்துடும், சாப்பாடு மனமாக இருக்கும்னு. சரவணபவன் ஹோட்டல் அதனால்தான் சாப்பாடு நல்லா இருக்கும்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு காட்சி. அதை நாங்கள் ஆக்சுவலாக எடுக்கவே முடியல. அதை எடுக்கிறதுக்கே யோசிக்கும் போதே அப்போவே சரி, இதுக்கே நமக்கு நிறையா ஆடு மாடு நிறையா பிரச்சனை இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்தால் வந்து சென்சார் இது அனிமல் வெல்ஃபேரில் அட்மிட் ஆகுமான்னு தெரியலன்னு அது எடுக்க முடியாமல் போச்சு. ஸோ இப்படி சில காட்சிகள் எடுத்ததும் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வர முடியல, சில காட்சிகள் மனசில் இருக்கிறதும் கொண்டு வர முடியல. ஸோ நிறைய தடைகள் அரசாங்கத்தில் தாண்டி எல்லாம் வந்து பல விஷயங்களை தாண்டி இன்றைக்கி வந்து இந்த படம் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கோம். ஸோ இந்த துரட்டினா என்ன சுருக்கமாக சொல்லுப்பா அப்படின்னா, துரட்டி படம் என்னென்னா, இந்த படத்தை பார்த்த யாரும் கண்டிப்பாக அந்த படத்தை சீக்கிரம் போய் பார்த்துருங்க, மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு படம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதை நீ படத்தை பார்த்து நீங்களுமே எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன உற்சாகத்தில் தான் இன்றைக்கி வரைக்கும் ட்ராவல் ஆகிட்டுருக்கோம். இந்த படத்தில் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்லை, ஆனால் ஒரு மரப்பாச்சி பொம்மையை நம்ம அப்படியே அணைச்சிக்கிட்டே தூங்குவோம்ல, அப்படி ஒரு உணர்வு அது இந்த படத்தை பார்க்குற எல்லாருக்கும் கிடைக்கும். மீண்டும் இந்த படத்தை பார்க்கணுன்னு உங்களை தூண்ட வைக்கும். இந்த படத்தை இவ்வளோதான் எங்கள் கண்டென்ட், கொண்டு வந்துட்டோம். இதில் சில பத்திரிகையாளர்கள் நான் ஆல்ரெடி படம் காமிக்கும்போது எனக்கு சொல்லியிருக்கீங்க, ஃபஸ்ட்டு படம் முடிச்சோன்னே காமிச்சேன் பெரிய பாராட்டுகள், அப்போ எனக்கு ஒரு நிறைய கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு சீக்கிரமாக படம் வந்துடும் அப்படின்னு. அப்போ சொன்னீங்க ஒரு இக்கு வச்சு இஃபன் பட் வச்சு சொல்லுவோம்ல, அது மாதிரி சில பத்திரிகையாளர்கள் ரொம்ப நல்ல படம் சார், ஆடியன்ஸ்லாம் நல்லா வரவே இருப்பாங்க, ஜஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஏரியா மட்டும் நீங்கள் க்ராஸ் பண்ணி வரணும் சார் அப்படின்னாங்க. ஸோ அந்த பிரிட்ஜ் இவ்வளோ பெருசாக இருக்கும்னு எனக்கு தெரியாது, மாதங்கள் கடந்து வருதங்கள் நெருங்கி அந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி எண்டுக்கு வந்து ஆடியன்ஸ் கிட்ட வரப்போகிறோன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட எழுத்துக்கள் எங்களுக்கு உற்சாகத்தை இதுவரைக்கும் அளிச்சிருக்கு, உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் மேல்மேலும் வழங்கி இந்த படத்தை வந்து நம்ம திரையுலகில் ஒரு நீங்காத படமாக ஆக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. உங்களோட ஆதரவை நீங்கள் தரணும். நன்றி, வணக்கம்.